ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூசியஸ். இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டோடனே 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸை வந்து 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக கொடுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இதில் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்வதற்காக 1/2 கிலோ பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதை 12 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்ச பிறகு தண்ணி முழுவதும் வடிகட்டிட்டு இப்போ இதை முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். முளைக்கட்டுறதுக்கு துணியில் ஆட் பண்ணியும் முளைக்கட்டலாம். நான் வந்து ஹாட் பேக்கில் அந்த பச்சை பயிரை தண்ணியை வடிகட்டின பிறகு ஆட் பண்ணி 12 மணி நேரம் டைட்டாக மூடி வச்ச பிறகு இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நல்லா முளைவட்டு வந்திருக்கு. இது மாதிரி நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டோடனே 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். பொறிக்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இப்போ இந்த பச்சை பயிரை, அதாவது முளைக்கட்டின பச்சை பயிரை வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். நம்ம டைரெக்டாக ஆயிலில் ஆட் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இது மாதிரி வீட்டில் வடிகட்டி ஒன்று வச்சுருப்போம். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஸ்பூனெல்லாம் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே வந்திங்கன்னா நல்ல ஒரு மொறு மொறுன்னு கரகரப்பாக நம்மளுக்கு ரெடி ஆகும். அப்பப்போ இந்த மாதிரி ஸ்பூனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம ஆயிலில் போட்ட பிறகு பபுள்ஸ் அதிகமாக இருக்கும். அதனுடைய சலசலப்பு முழுவதும் அடங்கின பிறகு இது மாதிரி நல்லா செவந்து வரும். இந்த டயத்தில் இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பேட்ச் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 5 டைம்ஸ் 1/2 கிலோ பச்சை பயிரை வந்து 5 டைம்ஸ் இது மாதிரி நான் பொறிச்சு எடுத்திருக்கேன். அப்பப்போ இடையிடையிலே நீங்கள் வந்து நம்ம ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். சலசலப்பு முழுவதும் அடங்கின பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கரண்டியில் 10 உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 10 அல்லது 15 கூட பூண்டு எடுத்துக்கலாம். அந்த பூண்டை நல்லா தட்டிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்குவோம். 2 அரைக்கு கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பொறிச்ச பச்சை பயிறு பூண்டு கருவேப்பிலையை ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பரை பரப்பி வச்சுருக்கேன். அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸஸாக ஆயில் இருந்தால் கூட அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். இது மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொறிச்செடுத்த கருவேப்பிலை பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் சால்ட் ஆட் பண்ணோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர், அதாவது கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இதில் கிடைக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். குழம்ப மிளகாய்த்தூளுக்கு பதிலாக, அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் வேண்டாம், நம்ம ப்ளைனாக வீட்டில் வந்து தனி மிளகாய்த்தூள் வச்சுருப்போம், அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்காது. நம்மளுக்கு நல்ல டேஸ்டான பச்சை பயிறு ஃப்ரை ரெடி. நம்ம குழந்தைங்களுக்கு பச்சை பயிறு இது மாதிரி முளைக்கொட்டி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.